ஹாய் ஹலோ வணக்கம். இந்த பீப்புள்ஸ் டெஸ்க்ல இருந்து நான் உங்க திவ்யஸ்ரீ தாங்க பேசிட்டு இருக்கேன். ஜெயம் ரவி நடிக்க போற அடுத்த படத்துக்கு மூணு ஹீரோயினாமே தமிழ் திரையுலகில முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருக்கவர் தாங்க நம்ம ஜெயம் ரவி. ஜெயம்ல ஆரம்பிச்சு இப்போ லாஸ்டா நடிச்ச பொன்னியின் செல்வன் 2 வரைக்கும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காருன்னு சொல்லலாம். டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல இப்போ வெளியே வந்த பொன்னியின் செல்வன்ல ராஜராஜ சோழன் கேரக்டராவே வாழ்ந்திருக்காருனே சொல்லலாம். அதனாலேயே இன்னும் ரசிகர்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா ஜெயம் ரவிக்கு தமிழ் சினிமால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட நடிகர் ஜெயம் ரவி கைவசமா இறைவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் போயிட்டு இருக்கான். அதுல அகமத் தான் இயக்கியிருக்காரு. அந்த படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்களாம். அதுக்கான ஷூட்டிங் கூட முடிஞ்சு ரிலீஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறமா சைரன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காராம். அத அந்தோனி பாக்கியராஜ் தான் இயக்கியிருக்காரு. அவருக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிட்டு இருக்காங்களா. அதுக்கான ஷூட்டிங் கூட இறுதி கட்டத்துல இருந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன் இந்த மாதிரி வெற்றி திரைப்படங்களை கொடுத்த ராஜேஷ் இயக்கத்திலையும் ஒரு படம் நடிக்க போறாராம். அந்த படத்துல பிரியங்கா மோகன் தான் ஹீரோயின்னு சொல்றாங்க. அதோட ஷூட்டிங் கூட இப்போ விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவர் கமிட் ஆகியிருக்க மூவி தான் ஜீனியா. இந்த படத்தை இயக்குனர் மிஸ்கினிடம் உதவி இயக்குனரா பணியாற்றிய புவனேஷ் அர்ஜுனன் தான் இயக்க போறாருன்னு, இந்த படம் சுமார் 100 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா உருவாக போகுதுன்னு, அந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பா சைரி கணேஷ் தான் தயாரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துக்கு நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்க போறாருன்னு. இந்த படத்துக்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இதுல 3 ஹீரோயினாங்க. அதுலதான் கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன் 3வதா ஹீரோயினுக்கான தேர்வு தான் மும்முரமா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த நியூஸ் என்னன்னா, JR 33 அதாவது நம்ம ஜெயம் ரவியோட 33வது படத்தை கிருத்திகா உதய் தான் எடுக்க போறாங்கன்னு, ரெட்ஜென் மூவிஸ் தான் இதை ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த படத்துக்கு ஜெயம் ரவியோட நித்யா மேனன் தான் நடிக்க போறாங்கன்னு, அது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு லவ் ஃபிலிமா இருக்க போகுது அப்படின்றதும், இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா அனிருத்தையும் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, ஜீனிக்கு அப்புறமா அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா, இந்த பீப்புள்ஸ் டெஸ்க்கை லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.